ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த கடைக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கொளத்தூரில் இருக்க எஸ்எம் அக்வாரியம் தான் வந்திருக்கேன். இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் மட்டும் தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. எல்லா விதமான பீட்டா வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஷிப்பிங்கும் இருக்குது. நான் காண்டாக்ட் நம்பர் தரேன், வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மீன் வந்து. எல்லாம் வந்து மிக்ஸப் பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லா மீனும். கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த கடை கொஞ்சம் நல்ல ஃபேமஸான கடை. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அது மீன் வந்து வந்த உடனே சூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன மீன் நீ வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த மீன் நல்லாயிருக்குன்றது தெரியும். அதுமாதிரி டிசீஸ் இருக்கான்னு பார்க்கணும், மீன் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு 2-3 வருஷமாக நம்ம வந்து வளர்க்க முடியும் மீனை. அதுவே முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ கடைங்களாலாம் பார்த்திங்கன்னா பாட்டிலிங் பண்ணி வச்சுருக்காங்க, இவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்க முடியாது, அதனால தான் பாட்டிலில் பிடிச்சிருக்காங்க. நம்மளும் வாங்கிட்டு போய்ட்டு பாட்டிலே வளர்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வருஷம் வர வேண்டிய மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வருஷம் கூட நம்மளுக்கு வராது, இறந்துடும். அதனால் கண்டிப்பாக ஒரு 1 ஃபீட்டாக தான் இருக்கணும் டேங்க், அப்போ தான் வந்து மீன் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆசையாக நம்ம வாங்கி மீனை வந்து சாகடிச்சோன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் இறந்துருச்சு, ஏன்னா எதனால் இறந்தது என்னான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் வந்து அடுத்த மீனை நம்ம காப்பாற்ற முடியும். நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னா எல்லா மீனும் வந்து இறந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் இப்போ கடலில் பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ஒரு சில மீன் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதெல்லாம் வந்து வாங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஒரு சில மீன் ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மீன் வந்து இன்னொரு மீனை பார்த்துக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, அதனால் அந்த மீன் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கோவப்பட்டுகிட்டே இருக்கும் மீன், அது சேர்த்து வந்து விரிச்சுட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். முக்கியமாக வந்து டிசீஸ் இருக்கான் நம்ம பார்க்கணும். இந்த ஃபின்ட்ரா டிசீஸு, ஒயிட் ஸ்பாட்டு, இந்த மாதிரி டிசீஸ் இருக்கா மட்டும் நம்ம பார்க்கணும் முக்கியமாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டாவும் வச்சுருக்காங்க இங்கே. அதுவும் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 80-100 ருபீஸ் அந்த மாதிரி வருது. பாக்ஸ் ஏர் ப்ளக்கார்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இதனால சைஸு நல்லா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது. இங்கே 150 ருபீஸ் இதெல்லாம். இந்த ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, இதனால ஆக்டிவ் ஆகுது பார்த்தாலே தெரியுது. இந்த மீனோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா எலிபேண்ட் இயர் ப்ளக்னு சொல்லுவாங்க. யானைக்காது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருந்தது. வீடியோ பார்க்குறது கொஞ்சம் சின்னது தெரியுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த கடையில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது.
ஸ்டார்டே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 வரைக்கும் இருக்குது இந்த கடையில். இந்த ஸ்கூல் ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் வந்து எஸ்எம் அக்வாரியம்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க கடை எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய். Thank you.